அடுத்ததான் மரபணுக்கள். மரபணுக்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஜீன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பாரம்பரியத்தின் செயல்படும் அலகுகள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பெற்றோர்களிடமிருந்து சந்ததிகளுக்கு உயிர் வேதிய உள்ளமைப்பிய மற்றும் நடத்தை பண்புகளை கடத்தும் பாரம்பரியத்தின் அடிப்படை அலகு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பயோ கெமிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர் வேதியியல், உயிர் வேதியியல் அப்படின்னா இது நம்ம வளர்ச்சிதை மாற்றத்துக்கு தேவையான விஷயங்கள், ஹார்மோனு அப்புறம் நொதிகள் இவங்களாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் உயிர் வேதியியல் பண்பு. உள்ளமைப்பியல் பண்பு, நம்ம உள்ளமைப்பியல் பண்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னது, நம்ம அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது நம்மளுடைய ஹார்ட்டு, அதாவது நம்மளுடைய உறுப்புகள் இருக்கு இல்லையா, உள்ளுறுப்புகள். ஸோ உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய அமைப்பு, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸு. அடுத்து கேரக்டர்ஸ், நடத்தை பண்புகள், நம்ம நடந்துக்கிறக்கூடிய விதம், பேச்சு, செயல்பாடு, இதெல்லாம் நடத்தை பண்புகள். இவைகளை கடத்தக்கூடிய பாரம்பரியத்தின் அடிப்படை அழகை தான், அந்த யூனிட் பேசிக் யூனிட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஜீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாரம்பரியமும் வேறுபாடுகளும். இப்போ பாரம்பரியமும் வேறுபாடுகளும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மரபியல் என்பது பாரம்பரியம் மற்றும் வேறுபாடுகள் பற்றி அறியும் ஒரு அறிவியல் என்று வரையறுக்கப்படுகிறது. இதில் பாரம்பரியம் ஹெரிடிட்டி அப்படின்னா, பெற்றோர்களிடமிருந்து சந்ததிக்கு பண்புகள் கடத்தப்படுவது பாரம்பரியம். ஒரு பெற்றோர்கள் இருக்காங்க அப்படின்னா, பெற்றோர்களிருந்து அவங்களுடைய அடுத்த சந்ததி குழந்தைகளுக்கு அந்த பண்புகள் கடத்தப்படுது அப்படிங்கிறத தான் பாரம்பரியம் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. இதில் வேறுபாடு அப்படிங்கிறது, இயல்பான ஒத்த இனத்தொகையில் உள்ள உயிரினங்களின் அல்லது அவற்றின் சிற்றினங்களின் பண்புகளுக்கு இடையே காணப்படும் வித்தியாசமே வேறுபாடு. இப்போ ரெண்டு உயிரினம் இருக்குது அப்படின்னா, அப்போ ஒரு அப்பாவும் மகனும் இருக்காங்க அப்படின்னா, அவங்க ரெண்டு பேர்த்துட்டு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், இவருக்கு ரிலேட்டிவ் தான், ரெண்டு பேருமே அப்பா மகன், தந்தை மகன் தான். ஆனால் அவங்களுக்குள்ள ரெண்டு பேருமே எப்படி இருக்குல்ல, ஒரே மாதிரியெல்லாம் இல்லை. சில விஷயங்களில் ஒரே மாதிரி இருக்காங்க, பல விஷயங்களில் வேறு மாதிரி இருக்காங்க இல்லையா. அந்த வேறுபாடுகளை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், வேரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இவ்வேறுபாடு இருவகைப்படும். ஒன்று வந்து பார்த்தோன்னா தொடர்ச்சியற்ற வேறுபாடு, இன்னொன்று தொடர்ச்சியான வேறுபாடு. அப்போ தொடர்ச்சியற்ற வேறுபாடு அப்படின்னா என்னது, டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன், அதாவது வேறுபாடுகள் அதிகம் காணப்படாது, தெளிவாக தெரியும், நமக்கு பார்க்குறதுக்கு ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து டிஸ்கண்டினியூஸ், அதாவது தொடர்ச்சியற்ற வேறுபாடுன்னு சொல்கிறோம். ஒரு உயிரின தொகையில் சில பண்புகளில் குறிப்பிட்ட அளவு வேறுபாடுகள் காணப்படுகின்றன, ரொம்ப அதிகமாக இல்லை, லிமிட்டடு டிஃப்ரென்சஸ் தான் இருக்குது. அவள் பார்க்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரியும், ஆனால் உள்ள டிஃப்ரென்சஸ் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதை தான் தொடர்ச்சியற்ற வேறுபாட்டுன்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு வந்து பார்த்தோன்னா தண்டின் நீளம், தோட்டப்பட்டாணி செடியினுடைய உயரம் வந்து பார்த்தோன்னா நெட்டை குட்டைன்னு தெரியும். சப்போஸ் இது லிமிட்டடு டிஃப்ரென்ஸ் இல்லையா. இந்த தொடர்ச்சியற்ற வேறுபாட்டில் பண்புகள் ஒன்று அல்லது இரண்டு மரபணுக்கள், ஒன்று அல்லது இரண்டு முக்கியமான மரபணுக்களால் கடத்தப்படுகிறது, கட்டுப்படுத்தப்படுகிறது. ஸோ இப்போ இந்த பண்பு, இந்த வேறுபாட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, மொத்த கேரக்டர்ஸும் வந்து பார்த்தோன்னா ஒன்று இல்லைன்னா ரெண்டு ஜீன்களால் மட்டும்தான், மரபணுக்கள் மூலமாக தான் கட்டுப்படுத்தல வைக்கிது. இம்மரபணுக்கள் இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட அல்லீல்களை கொண்டிருக்கும். அதாவது அல்லீல்கள் அப்படின்னா, ஒரு ஜீன் இருக்குன்னா அந்த ஜீனில், அதாவது அந்த மரபணுவில் இருக்கக்கூடிய இருவேறு வகையை தான் அல்லீல்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கேபிட்டல் ஏ, ஸ்மால் ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஏங்கிறது ரெண்டுமே காமன் தான், ஆனால் அதில் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம அல்லீல்கள் அப்படின்னு சொல்லுவோம். இவ்வேறுபாடுகள் மரபியலில் கடத்தும் காரணிகள் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது. வேறுபாடுகளை பெற்ற தனி உயிரிகள் இடைநிலை தோற்ற பண்புகளற்ற நிலையை பெற்றுள்ளன. இவ்வகை புறத்தோற்ற பண்புகள் சூழ்நிலை காரணிகளால் பாதிக்கப்படுவதில்லை. ஸோ இப்போ சூழ்நிலை காரணிகள், டெம்பரேச்சர், அதிகமான வெப்பநிலையோ அல்லது குறைவான வெப்பநிலையோ அல்லது ரேடியேஷன்ஸ், கதிர்வீச்சுகள்னாலேயோ இதெல்லாம் பாதிக்கப்படுவது கிடையாது. அது இது பண்புசார் பாரம்பரியமாதல் என்றும் அழைக்கப்படுகிறது. அதாவது குவாலிட்டேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ், பண்பு சார்ந்து பாரம்பரியமாதல் அப்படிங்கிறனால இதை இப்படி சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தொடர்ச்சியற்ற வேறுபாடு, அதாவது சரி, தொடர்ச்சியான வேறுபாடு, கண்டினியூஸ் வேரியேஷன். இதில் வந்து வேறுபாடு அதிக அளவில் தெரியும். இவ்வேறுபாடுகள் சூழ்நிலை மற்றும் மரபு காரணிகளின் கூட்டு விளைவுகளால் தீர்மானிக்கப்படுபவைகளாக இருக்கலாம். ஒரு உயிரின தொகையில் பெரும்பாலான பண்புகள் முழுவதுமாக தரம் பிரிக்கப்பட்டு ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலை வரை எவ்வித தடையுமின்றி வெளிப்படுத்தப்படுகிறது. ஸோ அப்போ வேறுபாடுகள் இங்கே என்னாகுது, பெரும்பாலான பண்புகள் முழுவதுமாக தரம் பிரிக்கப்படுது அப்படின்னா வேரியேஷன்ஸ் நிறைய இடத்துல வரும்னு அர்த்தம், ரைட்டா. அப்போ புறத்தோற்ற பண்புகளின் பாரம்பரியம் பல மரபணுக்கள் மற்றும் சூழ்நிலைக்கான கூட்டுச் செயல் விளைவுகளால் தீர்மானிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ மரபணுக்களுடைய கூட்டு செயல், சூழ்நிலை காரணி ரெண்டும் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டுமே சேர்ந்து ஒரு ஒரு உயிரினத்தினுடைய பண்பை தீர்மானிக்கிறாங்க அப்படின்னா அதுதான் தொடர்ச்சியான வேறுபாடு அப்படின்னு சொல்கிறோம்.
இது என்னைக்கு சார் பாரம்பரிய மாதல் என்றும் அழைக்கப்படுது. இப்போ எடுத்துக்காட்டால் மனிதனின் உயரம் மற்றும் தோல் நிறம். இப்போ எல்லா மனிதனும் ஒரே இனம்தான் இல்லையா, ஆனால் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஹைட்டு எல்லோரும் ஒரே மாதிரி ஹைட்டில் இருக்கிறது கிடையாது. எல்லோரும் ஒரே மாதிரி நிறத்தோடு இருக்கல, அவங்களோட தோலின் நிறம் வந்து வெவ்வேறையாக இருக்குது, ஸ்கின் டோன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா தந்தை மகனுக்கு இடையிடையில் கூட எப்படி இருக்கும், அதிகமான வேரியேஷன்ஸ் இருக்கும், நம்மளால் ரொம்ப சிமிலராக இருக்கவே மாட்டாங்க இல்லையா. ஸோ அப்படிங்கிறதுனால தான் இது வந்து தொடர்ச்சியான வேரியேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.